வணக்கம் ஃப்ரான்ஸ் உறவுகளை, இந்த வீடியோவில் நாங்கள் ஒரு முக்கியமான சோகமான செய்தி தான் பார்க்குறோம். ஃப்ரான்ஸில் இருந்த செய்தி, தன்னோட உறவில் இருந்த ஒரு தமிழ் பெண்ணின் மகளை கத்தியால் குத்தி கொல்ல முயன்ற குற்றச்சாட்டில் ஈழத்தமிழர்களுக்கு மெலூன் நீதிமன்றம் 15 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்திருக்கின்றது. குற்றம் சாட்டப்பட்ட மிசல் திருச்செல்வம் அப்படின்ற நபர் 2011 புகலிடம் தேடி ஃப்ரான்ஸுக்கு வந்திருக்கின்றார். ஃப்ரான்ஸில் புகலிடம் மறுக்கப்பட்ட நிலையில் 2013 ஃப்ரான்ஸில் வந்து ஒரு இடத்துல பேரங்காடியில் வேலை செய்து கொண்டிருந்திருக்கின்றார். அப்போது அங்கே உடன் பணியாற்றிய ஒரு பெண் ஒருவரோடு அவருக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கின்றது. இந்த பழக்கம் காதலாக மாறி இருக்கின்றது. ஆனால் அந்த பெண்ணுக்கு குடும்பம் இருக்கின்றது. அதாவது குடும்ப சூழ்நிலைகள் காரணமாக இது ஒரு ரகசிய உறவாக, அதாவது கள்ளக்காதல் ஆக தொடர்ந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் அந்த குறித்த பெண்ணுக்கு 19 வயது மகள் இருந்திருக்கிறார். அந்த 19 வயது மகள் இந்த விடயத்தை, இந்த கள்ளக்காதலை அவைண்ட உறவினர்களிடம் தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. இதனால் ஆத்திரமடைந்த அந்த குறித்த நபர் சம்பவத்தன்று தண்ணியை போட, அதாவது குடி போதையில் கத்தியோடு சென்று அந்த பெண்ணிட மகளை கிட்டத்தட்ட 16 முறை கத்தியால் குத்தியிருக்கின்றார். ஜூலை மாதம் 2020 இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. நாங்கள் ஏற்கனவே எங்கள் ஊடகங்களில் சொல்லியிருக்கிறோம். பாதிக்கப்பட்டவரை கொல்லும் நோக்கத்தில் தான் குத்தேலை அப்படின்னு சொல்லி அவர் நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தாலும், நீதிமன்றம் அவர் கொலை முயற்சியில் ஈடுபட்ட கூறி அவருக்கு 15 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கியிருக்கிறது. அதோட ஃப்ரான்ஸின் எல்லைக்குள்ளே வந்து வர்றதுக்கும் நிரந்தரமான தடையை விதித்திருக்கின்றது. பாருங்கள், இது என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், நாங்கள் வந்து சரியாக இருக்க தான் எங்களுக்கு சரியான விஷயம் நடக்கும். நாங்கள் பிள்ளையாக போய்க்க எங்களுக்கு நடக்க போகிற விஷயங்களும் பிள்ளையாடுறதுக்குரிய வாய்ப்புகள் நிறைய அதிகம். அதுதான் அந்த அடிப்படை. அதன் அடிப்படையில் இவர் வந்து காதல்ன்றது அது அவைண்ட பிரச்சனை, தனிப்பட்ட ஆகல் பிரச்சனை. ரெண்டு பேருமே வயதானாக்கள், 18 வயசுக்கு மேற்பட்டாக்கள், அது பிரச்சனை. வெடிவோஸ் எடுத்துகிட்டு லவ் பண்ணலாம், இன்னமும் செய்யலாம், அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அதை பற்றி நான் கருத்து தெரிவிக்க முடியாது. ஆனால் அந்த இவை இந்த மாதிரி தொடர்பில் இருக்கணும்ன்றதை அந்த பெண்ணின் மகளுக்கு வந்து அவன் உறவினர்களை தெரியப்படுத்துறதுக்கு உரிமை இருக்குது. அதை இவர்கள் கேள்வி கேட்க இயலாது. இவர்கள் எப்படி உரிமையை, இந்த தங்கண்ட உரிமைக்கு இஷ்டத்துக்கு இப்படி தெரிவித்தார்களோ, அதே போல் அந்த பெண்ணின் மகளுக்கும் அதை சொல்கிறதுக்கு உரிமை இருக்குது. அதைத்தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இவங்க வந்து அப்படி இருக்க வீடு அந்த மகளுக்கு தெரிகிற மாதிரி தானே செஞ்சுருக்காங்க. அந்த மகளுக்கு தெரியாத மாதிரி இருந்திருந்தாலோ, இல்லை இப்போ வீடுகளுக்கு போய் வந்ததோ, இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை பட்டு தான் மகளுக்கு தெரிய வந்திருக்கின்றது. அப்போ அப்படி தெரிய வந்த நேரத்தில் அந்த மகளுக்கு வந்து உரிமை இருக்குது அதை வந்து தங்களோட சொந்தக்காரருக்கு சொல்கிறதுக்கு. அதைத்தான் மகள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அப்படி சொன்னாலும் நீங்கள் வந்து அதை ஓகே உண்மைதான், உண்மையாக நடக்கிற ஒரு சம்பவம், இப்போ அது எல்லாமே நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் அப்படின்னா உண்மை, நீங்கள் அதை திருப்பி அதுக்கு பேசி பெரிய யோசனை இல்லை. பொய் சொல்லியிருந்தால் நீங்கள் அதுக்கு ஒரு பிரச்சனை பண்ணலாம். உண்மையை சொன்னால் நீங்கள் அமைதியாக தான் போகிறதா ஒரே ஒரு வழி இருக்கிறதுல ஒரு வழி. அதை விட்டுட்டு தண்ணியை போட்டுட்டு போயிட்டு, அதுவும் ஒரு கொலை முயற்சி, உயிரன்றது போல உன்னதமான ஒரு விஷயம். அப்போ தண்ணியை போட்டு குத்துறது வந்து குத்து 16 வயசுலேருந்து 19 குத்தி போட்டும் கோர்ட்டில் போயிட்டு கொலை செய்கிற நோக்கத்தில் குத்தேலையான்னு சொன்னால் எவன் நம்புவான்? ஃப்ரான்ஸில் இருக்கிறவனெல்லாம் என்னை காதில் பூ வச்சு கொண்டிருக்கானா எங்கன்னு ஜாழ்ப்பாண கதையில் சொல்லி நம்ப வைக்கிறதுக்கு. அப்போ இப்படி இவர் வந்து செஞ்சுருக்கார். ஆனால் இப்போ இந்த வீடியோ போடைக்கு சரியதுக்கு பிறகுலாம் கள்ளக்காதல் நடக்கிறான்னு இல்லை, நடக்கலையான்னு சொல்லி சொல்ல முடியாது. நாட்டில் இது உலகத்தில் நடக்கிற சாதாரண விஷயந்தான். ஆனால் சிலர்கள் இந்த மாதிரி பிரச்சனைக்குரியாகலாம் மாறிவிடுவார்கள். அந்த சிச்சுவேஷனும் அது ஒரு வேண்ட வறுப்பான ஒரு விடயமும் அதீதமான கோபங்கள் தான் அதுக்குரிய காரணமாக உண்மையில் இருக்குது. நீங்கள் கலவாச்சிங்கன்னு சொன்னால் கலவை வச்சு கொள்ளுங்க, அதுதான் ஒரு ஒரு வழி அதுக்கு. அது தெரிஞ்சிட்டேன்னு சொன்னால் நீங்கள் அமைதியாக இருக்கிறதான் அது இருக்கிறதுக்குள்ள சிறந்த வழி. நீங்கள் கோபத்தை காட்ட வழிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் இன்னும் அதிகமாக தான் அவமானப்பட போகிறீங்க. ஏன்னா நீங்கள் செய்கிற விஷயம் புனிதமான ஒன்று இல்லை. இது சம்பந்தமான மேலதிக கருத்துக்கள் இருந்தால் தெரிவித்துக் கொள்ளுங்கள். நன்றி.